ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தி சப்ஸ்டன்ஸ் 2024 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்க வாட்ரு வாட்ச்னா மஸ்ட் வாட்சான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி டிராமா மூவி. சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஜேர்னர்ல ஆரம்பிச்ச ஹாரர் த்ரில்லர் டிராமாவா மாத்தி கிளைமேக்ஸ்ல மைண்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு டிஸ்கஸ்டிங்கான மூவியை ரொம்ப வல்கரிட்டியோட ஏத்தி வச்சிருக்கக்கூடிய 18+ டிராமா தான். தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிபடி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டியா ஜாலியா நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில வருஷம் கழிச்சு சினிமால ஃபீல்ட் அவுட் ஆனவங்க டிவி ஷோ ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி பயங்கர பாப்புலரா இருக்க அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட 50th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஷோ மேனேஜர் கூப்பிட்டு ஹீரோயினை ஃபயர் பண்ணிடுறாரு. அந்த காண்டில் இருக்கக்கூடிய கதையோட ஹீரோயினுக்கு அன்னைக்கு நைட் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இந்த சப்ஸ்டன்ஸ்ங்கிற ட்ரக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலியமா ஒரு மாசத்துல ஒரு 7 நாளில பாத்தீங்கன்னா 20 வயசு இளம் குமரையா சுத்த முடியும். அடுத்த ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா கிளவியா நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணுங்கிற கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக்ஸ் பேச்சை கேட்டு ஆயா பண்ணக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டா கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீட்டா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயினோட வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷனல் த்ரில்லர் டிராமா மூவியை ஹாரர் டிராமா ஸ்டைல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொல்ல வந்த சோசியல் மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா செம்மையா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டு ஹீரோயின்ஸுமே டாப் டக்குன்னு போட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. அழகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்துல இருந்து வரக்கூடிய கிரியேச்சரே பாக்கி எவ்வளவு கன்றாய்வா இருக்குங்கிறதெல்லாம் அற்புதமான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் எந்த ஒரு சீன்லயும் ஃப்ரேம்லயுமே டைம் வேஸ்ட் பண்ணாம போர் அடிக்காம அன்பிரடிக்டபிளான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட், கேரக்டரைசேஷன் கான்ஃப்ளிக்ட் உள்ள ஒரு நல்ல கதை தான் எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர்ன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லைங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதோட 15-20 மினிட்ஸ்க்கு மேல ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு தரமான சம்பவமா இந்த மூவில அமைஞ்சிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா நேச்சரோட ஒன்றி வாழாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேச்சை கேட்டு நம்ம பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, ஒரு கிரியேச்சரா ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் இவ்வளவு பெர்ஃபெக்டா மூவில பிரசென்ட் பண்ண முடியுங்கிற அந்த இமேஜினேஷனுக்கே ஒரு அப்ளாஸ் கொடுக்கணுங்க. சோ தனியா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நிறைய சீன்ஸ் இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மூவி தான் இது. 18+ டிராமா தான், தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார்படி. மைண்ட் டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ் தாண்டி வல்காரிட்டி ப்ரொஃபனேட்டிவ்ஸ் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தி சப்ஸ்டன்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கு ரேட்டிங் அலோன் கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் இருக்கா விஷயம் கட்சி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாட்டா மூவி சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.